மின்சார கட்டணங்கள் தொடர்பான பிரேரணை நாளை மறுதினம் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பு கஞ்சின விஜயசேகர இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கைக்கான உதவி அமெரிக்க தூதுவர் வெளியிட்ட தகவல் பேஸ்புக் நேரையில் தூக்கிட்டு தற்கொலை செய்த இளைஞன் வெளியான பின்னணி இலங்கையர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் அரசாங்கத்தின் அறிவிப்பு உக்ரைனியர்களை கொல்ல மறுத்த ரஷ்ய அதிகாரி மனைவியை வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் காஷ்மீரில் ஐம்பத்தி ஆறு பிரித்தானியார் உட்பட நூற்றி எண்பத்தி ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை ஜனவரி மாதம் மின்சார கட்டணங்கள் தொடர்பான பிரேரணை நாளை மறுதினம் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனவரி மாதம் குறித்த சட்டமூலத்தின் புதிய கட்டணம் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணை அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் அது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் இலங்கைக்கு இருநூற்றி நாற்பது மில்லியன் டாலருக்கு அதிகமான புதிய உதவிகளை அமெரிக்கா அறிவித்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜேலி சங் தெரிவித்துள்ளார் புதிய உதவி அடிப்படையில் உணவு பாதுகாப்பை அதிகரிக்கிறது மற்றும் பாடசாலை மதிய உணவுகளுக்கான நிதி சிறு விவசாயங்களுக்கு உரம் மற்றும் கற்பிணி தாய்மார்களுக்கு பண உதவி உள்ளிட்ட மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்துள்ளதாகவும் அவர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள கடன்கள் பயிற்சிகள் மற்றும் மற்றும் உதவிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏனெனின் அவர்கள் நெருக்கடியான காலங்களில் அதிக சுமையை எதிர்கொள்கின்றனர் இந்த உதவியானது அரசு தனியார் துறை சிவில் சமூகத்தின் பங்களிப்பில் உள்ளது என்றும் அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இளைஞர் ஒருவர் பேஸ்புக் நேரலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ஷ்டியை ஏற்படுத்தியுள்ளது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய்தீப் ராய் என்பவர் இளம் பெண்ணொருவரை சில ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் அவரை திருமணம் செய்ய விரும்பினார் ஆனால் அப்பன் திருமணத்திற்கு மறுத்ததால் மனமுடைந்து ஜெய்தீப் பேஸ்புக் நேரலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன்னர் அவர் பேசுகையில் நான் முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என அவளிடம் காதலை ஆனால் முன்னிலையில் அவள் மறுத்துவிட்டாள் அவளின் மாமா எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் நான் இந்த உலகை விட்டு போகிறேன் என்னால் என் காதலி கஷ்டப்படக்கூடாது அம்மா மாமா அத்தை சகோதரி மூத்த சகோதரர் மருமகள் மற்றும் அண்ணியிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் உங்களை அனைவரையும் விரும்புகிறேன் ஆனால் நான் என் காதலியை அதிகமாக நேசிக்கிறேன் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என கூறியிருக்கிறார் ஜெய்தீப் சகோதரர் ரூபம் கூறுகையில் எங்கள் குடும்பம் ஆழ்ந்த அதிர்ச்சியில் உள்ளது எங்களுக்கு என்ன செய்வது என்று கூட புரியவில்லை அதனால் இதுவரை நாங்கள் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு கூட பதிவு செய்யவில்லை என் சகோதரரை கொன்றுவிட்டதாக அவளின் மாமா மிரட்டினார் என் சகோதரர் ஒரு நல்ல மனிதர் நன்றாக சம்பாதித்தார் ஆனாலும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என தெரியவில்லை என்றார் இது குறித்து காவல்துறையினர் தெரிவிக்கையில் ஜெய்தீப் குடும்பத்திடம் இருந்து எங்களுக்கு இன்னும் முறையான புகார் ஏதும் வரவில்லை நாங்கள் விசாரணையை தொடங்கிவிட்டோம் என்றார் இலங்கையில் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாடு சபை தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாக தலைவர் தெரிவித்துள்ளார் பொதுவாக சிகரெட் அருந்துபவர்களின் எண்ணிக்கை குறித்து வரும் அதே வேளையில் ஐஸ் உள்ளிட்ட போதை பொருட்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐஸ் எனப்படும் போதை பொருளை பயன்படுத்தும் தொண்ணூறு முதல் நூறு பேர் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் சுட்டிக்காட்டியுள்ளார் சிகிச்சை மையங்கள் சுமார் மூவாயிரம் பேருக்கு மட்டும் சிகிச்சை வசதிகள் உள்ளன இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் புதிதாக சிகரெட்டுகள் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் பாவனையாளர்களாக பதிவாகி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினர் மற்றும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது எவ்வாறாயினும் பொருளாதார நெருக்கடியின் முக்கிய சிக்கலை தீர்த்த பிறகு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விளாடிமிர் புடின் பாதுகாப்பு சேவையில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் உக்ரைனிய மக்களை கொல்ல மறுத்துள்ளார் இந்த நிலையில் அவரை உக்ரைனுக்கு அனுப்ப இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் அருகாமையில் உள்ள நாடான கஜகஸ்தானுக்கு நடந்தே சென்றுள்ளார் இவ்வாறு கஜகஸ்தான் தப்பியவரை மீண்டும் ரஷ்யாவுக்கே நாடு கடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தி ஆறு வயதான பேஜர் ஜீலின் உக்ரைன் மீதான போருக்கு எதிரான கருத்தை தெரிவித்துள்ளதால் தற்போது அவர் பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் சித்திர என அவரது மனைவி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் ஒரு அமைப்பின் அதிகாரியாக பணியாற்றிய மேஜர் மிகைல் ஜீலின் புடின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்தையும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளும் பொறுப்பில் இருந்துள்ளார் இந்த நிலையில் மேஜர் மிகைல் ஜீலின் உக்ரைன் மீதான போருக்கு எதிரான கருத்தை தெரிவித்துள்ளார் இந்த அமைப்பின் அதிகாரியாக செயற்படும் ஒருவர் வெளிநாடு செல்லவோ கடவுள் சூட்டு வைத்துக் கொள்ளவோ அனுமதி இல்லை இந்த நிலையில் நடந்தே கஜகஸ்தான் சென்றவருக்கு அடைக்கலம் அளிக்க அங்குள்ள நிர்வாகம் மறுத்துள்ளதுடன் மேஜர் மெஹல் ஜீலினை மீண்டும் ரஷ்யாவுக்கே நாடு கடத்த முடிவு செய்துள்ளது போர் தொடர்பில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய மக்களுக்கு அடைக்கலம் அளித்துள்ள கஜகஸ்தான் நிர்வாகமானால் மேஜர் மிஹைல் ஜீலின் தொடர்பில் கேரணை காட்ட மறுத்துள்ளது ரஷ்ய அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மாயமாகியுள்ளதாக அவர் சித்திரவதைக்கு உட்படுத்த படுவார் அல்லது போர்க்களத்திற்கு அனுப்பப்படுவார் என அவரது மனைவி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பாகிஸ்தானைச் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக யூனியன் பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார் ஆண்டு நிறைவையொட்டி ஜம்முவில் செய்தியாளருக்கு சனிக்கிழமை பேட்டியளித்த அவர் மேலும் கூறியதாவது பயங்கரவாத செயற்பாடுகளே இல்லாத ஜம்மு காஷ்மீரை எட்டு பயணத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் காவல்துறையினருக்கும் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்றனர் காஷ்மீரில் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் ஆதரவுடன் தலா நான்கு தொடக்கம் ஐந்து பயங்கரவாதிகளுடன் உருவாக்கப்பட்ட கண்டறியப்பட்டு ஒழிக்கப்பட்டன ஒழிக்கப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் இணைந்து இளைஞர்களின் எண்ணிக்கை முந்தைய பல ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இது மிக குறைவானது இவர்களின் பலர் அளிக்கப்பட்டுவிட்டனர் காஷ்மீரில் தற்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கும் பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை நூறுக்கும் சற்று அதிகமாக உள்ளது இதை இரட்டை இலக்கத்துக்குள் குறைக்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டார் வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பயங்கரவாதிகள் உட்பட நூற்றி எண்பத்தி ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் லஷ்கர் ஏ தொய்பா ஜஸ்மி முகமது ஜிஸ்புல் முஜாஹுதீன் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்றார் தில்பாக் சிங் பாதுகாப்பு படையினர் பேர் காஷ்மீரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சண்டைகளில் எண்ணிக்கை மூன்று இந்த நடவடிக்கைகளின் போது பயங்கரவாத தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு படையினர் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக காஷ்மீர் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் விஜயகுமார் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பொதுமக்கள் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் 21 பேர் இந்துக்கள் இவர்களில் மூன்று பேர் காஷ்மீர் பண்டிட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயங்கரவாதிகளிடமிருந்து நூற்றி இருபத்தி ஒரு துப்பாக்கிகள் உட்பட முன்னூற்றி அறுபது ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன காஷ்மீர் அமைதி ஸ்திரத்தன்மை நிலைநாட்டுவதில் ஜூனியர் பிரதேச காவல்துறை நூறு சதவீத வெற்றி அடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு வழக்குகள் பதிவான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரும் இருபத்தி ஆறாக குறைந்தது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட ஒழுங்கு பிரச்சினை கையாளும் நடவடிக்கையின் போது பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவில்லை கடையடைப்பு பாதுகாப்பு படையினர் மீது கல்வீச்சு பயங்கரவாதிகளின் இறுதி ஊர்வலங்கள் உள்ளிட்டவை நடைபெறவில்லை கிஸ்புல் முஜாஹ்தீன் அமைப்பின் ஃபாரூக் நஹ்ஹி லஸ்கர் அமைப்பின் ரியாஸ் சேத்தி தவிர பயங்கரவாதி தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுவிட்டனர் இந்த இருவரும் விரைவில் கொல்லப்படுவர் பாகிஸ்தான் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் இணையவள்ளி தான் இப்போது பெரும் சவாலாக எழுந்துள்ளது இதை முறையடிக்க அனைத்து சட்ட அமுலாக்க அமைப்புகளும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பயங்கரவாதம் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது வழக்குகளில் சொத்து பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று விஜயகுமார் மேலன் குறிப்பிட்டுள்ளார்